நவுன் அப்படிங்கிறது தெரியும், நேமிங் வேர்டு நவுன் பிளேஸ் அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் வந்தே வரேன், இங்கே இட்ஸ் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஏ லோக்கல் நியூஸ் பேப்பர். ஐ எம் அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஏ சேல்ஸ்மேன். நான் இப்போ சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். எதை ரெஃபர் பண்ணி? உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி. அப்போ இது வந்து இது இதுக்கு பின்னாங்க வர்றதில் இந்த ரெஃபரன்ஸ் சாதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும். இதை நம்ம கனெக்ட் பண்ண கூடியது வித் ரெஃபரன்ஸ் டு, இதுதான் வந்து ப்ரேசர் ப்ரிபோசிஷன். இதில் வித் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன், இந்த ரெஃபரன்ஸ் டு அப்படின்னு இல்லையா, இது வந்து நமக்கு நவுன் ப்ரேஸ் வித் ரெஃபரன்ஸ் டு, இது வந்து நவுன் ப்ரேஸில் வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதாக தெரியும். நவுன் பிரேஸ் வித் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடியது ப்ரிபோசிஷன் ப்ரேஸ். நமக்கு அதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம், இதை பார்த்தனா நமக்கு ப்ரிபோசிஷன் ப்ரேஸ் அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். த அசைன்மெண்ட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் எ ஃபியூ வீக்ஸ். இப்போ இது அடுத்த சென்டென்ஸ் இல்லையா, த அசைன்மெண்ட் வில் பி கம்ப்ளீட்டட், இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஓவர். எப்போ முடியுது? இன் எ ஃபியூ வீக்ஸ். இதில் பாருங்க, இதில் ப்ரேசல் ப்ரிபோசிஷன் வந்து ப்ரேசல் ப்ரிபோசிஷன் இல்லையா. அப்போ ப்ரிபோசிஷன் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரேசல் ப்ரிபோசிஷன் வரணும், வெறும் ப்ரிபோசிஷன் இல்லை. ப்ரிபோசிஷன் ப்ரேஸ் அந்த இடத்துல ப்ரேஸில் விட்டுட்டேன். அப்படிங்கறதுதான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அது ஜஸ்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணா போதும். ரவி வாஸ் அப்ரிசியேட்டட் பை ஹிஸ் டீச்சர். இதுல பாத்தீங்கன்னா ரவி வாஸ் அப்ரிசியேட்டட், இது ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓவர். அந்த ப்ரிபோசிஷனை பார்த்துட்டேன்னா ஜஸ்ட் அது கூட சேர்ந்த மாதிரி வர்றதை அப்படியே அண்டர்லைன் பண்ண. இது வந்து பை தான் ப்ரிபோசிஷன், அது உனக்கு தெரியும். அப்புறம் டீச்சர்ஸ்ங்கிறது நவுன், ஹிஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது பிரேசல் நவுன். நீ அதை பற்றியெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம், இது வந்து இதுக்குரிய ஆன்சர். இதை வந்து அப்படியே அட்வைஸ் பண்ணணும். அடுத்து ரீஃபியூ சாரி. ரிப்போசிஷன் எங்க ஆரம்பிக்குது? ஃபார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்ப இதோட சேர்ந்த மாதிரி வரக்கூடியது பிரேசர் ரிப்போசிஷன். சோ நவ வி கண்டினியூ. ஹியர் வி சீ த பாய் ஸ்டடீடு. வேற The boy studied well, not well. So the boy studied well in spite of many obstacles. நிறைய தடைகள் ஏற்பட்ட போதிலும் அப்பாய் வந்து நல்லா படிச்சான். அப்போ த பாய் ஸ்டடீட் அப்படிங்கிறது வெல் வரைக்கும் ஓகே. ப்ரிப்போசிஷன் எங்க ஆரம்பிக்குது? இங்கே ஆரம்பிக்குது, இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் மெனி ஆப்டர்கள். ஸோ இது இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து ப்ரிபோசிஷன் ப்ரேஸ்.
நெக்ஸ்ட் அவர் நேஷன் இஸ் பெயர் இது வரைக்கும் ஓகே. நமக்கு இப்போ தேவையானது ப்ரிபோசிஷன் எங்க ஆரம்பிக்குது, ஃபார்ல ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஃபார் இஸ் குளோரியஸ் கல்ச்சர் இது முழுக்க வரக்கூடிய இந்த பாக்ஸ் போட்டது தான் ஆன்சர். இதுதான் வந்து ஆன்சர். இது நான் சும்மா பிராக்கெட் போட்டு தனியாக காமிச்சிருக்கிறேன். ஸோ வி ஆர் ப்ரௌடு. இந்த இடத்துல ஆஃப்ங்கிறது ப்ரிபோசிஷன். ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடியது பிரேசர் ப்ரிபோசிஷன். Then my brother will return home. இந்த ப்ரிபோசிஷன் எங்க ஆரம்பிக்குது, இன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஸோ இங்கிறது ப்ரிபோசிஷன். ஸோ அதை தொடர்ந்து வரைய அப்படியே பிரேசர் ப்ரிபோசிஷன். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து எது ப்ரிபோசிஷன் பாரு. அப்போ அது தொடர்ந்து வர அந்த நவுனோடு சேர்ந்து வர்றத பிரேசர் ப்ரிபோசிஷன் சொல்லி கண்டுபிடிச்சு. தேங்க்யூ.